ஓகே. ஸோ நம்ம விஎம் இன்வென்டரி பார்த்தோம். மோஸ்ட்லி அடிக்கடி நம்ம விஎம் இன்வென்டரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஏன்னா அது நம்ம ஏதாவது ஒரு டேட்டா தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஹோஸ்ட் இன்வென்டரியும் அடிக்கடி தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அடிக்கடி இருக்காது பட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த விசென்டர்ல எத்தனை கிளஸ்டர் இருக்குது, அந்த கிளஸ்டர்ல எத்தனை இஎஸ்எக்ஸ்ஐ ரன் ஆகுது, அந்த இஎஸ்எக்ஸ் எல்லாம் என்னென்ன கான்ஃபிகரேஷன் ரன் ஆகுது எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படிங்கிறப்ப நான் இன்வென்டரி எடுக்க போறேன். சென்னை டிசி செலக்ட் பண்ணுங்க, டிசிஎஸ் செலக்ட் பண்ணுங்க, ஹோஸ்ட் போங்க, ஹோஸ்ட் அண்ட் கிளஸ்டர் போங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இந்த சென்னை டேட்டா சென்டர் கீழே என்னென்ன கிளஸ்டர் இருக்கு, இப்போ இதில் ஒரு கிளஸ்டர் தான் இருக்குது, ரெண்டு ஹோஸ்ட் தான் இருக்குது, அதனால உங்களுக்கு தெரியல, பட் மல்டிபிள் ஹோஸ்ட் மல்டிபிள் கிளஸ்டர் இருக்கப்போ இந்த இடத்துல எல்லாமே காமிக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பக்கத்தில் காலம் போங்க, இல்லை ஹோஸ்ட் போயிட்டு கீழே இதெல்லாம் செக் மார்க் இருக்கு பார்ப்போம். மெமரி சைஸ் சிபியூ செலக்ட் பண்ணிக்கோங்க, மெமரி சைஸ் சிபியு நிக்கு வெர்ஷன் அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஓகே மவுஸ் வெளியில கிளிக் பண்ணுங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் என்ன, யூஸ்வலா வந்து ஹோஸ்ட் நேம் வந்து ஐபி அட்ரஸ்ல வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நம்ம இங்க இது வந்து லேப் என்விரான்மென்ட்ல ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி ஹோஸ்ட் ஆட் பண்றப்ப அந்த ஹோஸ்டோட எஃப்கியூடிஎன் நேம் வச்சு ஆட் பண்ணுவாங்க, அப்பதான் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஹோஸ்ட் நேம் இதுல பாத்துக்கலாம், அது கனெக்டட்ல இருக்கா டிஸ்கனெக்டட்ல இருக்கா நாட் ரெஸ்பாண்டிங்ல இருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்டேட்ல தெரிஞ்சிடும். ஸ்டேட்டஸ் விட்டுருங்க, கிளஸ்டர் எந்த கிளஸ்டர்ல இருக்குன்னு கிளஸ்டரை பாத்துக்கலாம். சிபியு கரண்டா இந்த ஹோஸ்ட் வந்து எவ்வளவு சிபியு கன்சியூம் பண்ணுது, எவ்வளவு மெமரி கன்சியூம் பண்ணுது இந்த இடத்துல பாத்துக்கலாம். இது அடிக்கடி நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். கிளஸ்டரை கிளிக் பண்ணுங்க பாஸ்கர். இந்த கிளஸ்டர்ல இங்க லெப்ட் ஹேண்ட் சைடுல கிளஸ்டர் கிளிக் பண்ணுங்க. இப்ப ஒரு கிளஸ்டர்ல இஎஸ்எக்ஸ் ரன் ஆகுது, எனக்கு அது எந்தெந்த இஎஸ்எக்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது, மெமரி அதிகமா இருக்கு அப்படின்னு இங்க வந்து பாத்துக்கலாம். சி கன்சியூம் சிபியூ இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் எவ்வளவு சிபியூ கன்சியூம் பண்ணுது, எவ்வளவு மெமரி கன்சியூம் பண்ணுது, ஹெச்ஏ ஸ்டேட், எது வந்து பிரைமரி ரன் ஆகுது, எந்த ஹோஸ்ட் வந்து பிரைமரி ரன் ஆகுது, எந்த ஹோஸ்ட் செகண்டரி ரன் ஆகுது, அப்டைம். இந்த இடத்துல அப்டைம் என்ன அப்படின்னா லாஸ்டா எப்ப இந்த ஹோஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது, மெமரி சைஸ் இந்த ஹோஸ்ட்டுக்கு எவ்வளவு மெமரி நம்ம கொடுத்துருக்கோம், எத்தனை சிபி இந்த ஹோஸ்ட்ல இருக்குது, எத்தனை நிக்கார்டு இருக்குது, வேர்ஷன் இந்த ஹோஸ்ட்ல என்ன வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் இந்த எக்ஸ்போர்ட் கொடுங்க, இந்த டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணா பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைன்னு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்க மேனேஜ்மெண்ட் வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் எத்தனை ஹோஸ்ட் இருக்குன்னு பாருங்க, எத்தனை கிளஸ்டர் எத்தனை ஹோஸ்ட் இருக்குன்னு எனக்கு டேட்டா வந்து கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபீஸபிலிட்டி செக் வந்து பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா நம்ம இங்கிருந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து எடுத்து கொடுப்போம் நம்ம, சரிங்களா? சேம் சிஎஸ்வி ஃபைலாக வந்து ஸ்டோர் ஆகும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டு சேவ்ஸ் எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக ஃபார்மெட்லாம் பண்ணிவிட்டு தென் நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சது, இதில் எது டவுட்ஸ் இருக்கா இருக்காது கேஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒர்க் இது வந்து இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க கேஸ், நான் சொல்லிட்டேன் இது இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க, பட் ஒர்க் பண்ற இடத்துல ரெகுலர் டாஸ்க் இதெல்லாம் ஹோஸ்ட் செக் பண்றது, அது இல்லாம இந்த சிபியூ யூட்டிலைசேஷன் மெமரி யூட்டிலைசேஷன் இங்க இருந்தா பாக்கணும். நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு பக்காவா தெரியும் எத்தனை பெர்சன்டேஜ் தெரியும், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் வி சென்டர் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த ஒரு ஆப்ஷனும் தெரியாம முடிக்க கூடாது, அதான் என்னோட அஜெண்டா. அதனாலதான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான், எதுக்காவது அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வரக்கூடாது. புரியல, இது மேனுவல் process அது இல்ல ஸ்கிரிப்ட் போட்டு எவ்ரி வீக் இதுக்கு இல்ல ஆட்டோமேஷனுக்கு ஒரு வழி இருக்குது, அது அதுக்கடுத்து சொல்லி தரேன் நான். ஆர்வி டூல் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு, அது அதுக்கடுத்து இன்ஸ்டால் பண்ணி சொல்லி தரேன் நான். இது மேனுவல் தான். சி இது வந்து ஈஸியா எடுத்துல அந்த ரிப்போர்ட் எடுக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது, ஏன்னா இது 5 மினிட்ஸ் ஒர்க் தான். ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இல்ல எனக்கு ஆட்டோமேட் வேணும்னா ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், ஸ்கிரிப்ட் எது ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், இல்ல ஆர்வி டூல ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், அது காமிக்கிறேன் நான் இதுக்கு அடுத்த செஷன்ல காமிக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ், இருந்தா கேளுங்க, தென் லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் செஷன். அதே மாதிரி டேட்டா ஸ்டோர் வந்து ஹோஸ்ட் விஎம் வந்து தனியா டாப் இருக்கும் இல்லையா, எக்ஸ்போர்ட் பண்றப்போ
பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கிளஸ்டர்ல எத்தனை டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு தெரியணும், ஓகேங்களா? எத்தனை டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கு எவ்வளவு ப்ரொவிஷனிங் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ், எவ்வளவு கெப்பாசிட்டி தெரியணும். ஒரே டைம்ல பாக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாக்கலாம். அந்த கிளஸ்டர் செலக்ட் பண்ணுங்க, கிளஸ்டர் செலக்ட் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க, டிவைஸ் அந்த காலம் போங்க, டிவைஸ் சூஸ் பண்ணுங்க, டிவைஸ் டைப் சூஸ் பண்ணுங்க, ப்ரொவிஷனல் சூஸ் பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. டிவைஸ் டிவைஸ் டைப் ப்ரொவிஷனல் போதும், இதுதான் இம்பார்ட்டண்டா இருக்கும், இதே போதும். சூஸ் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க. அர்ச்சனா சொல்லுங்க, அர்ச்சனா இது என்னன்ட்டு என்ஐடி இருக்கா? என்ஐடி ஒரு மேல போங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சாரி, என்ன சொல்லுங்க? டேட்டா ஸ்டோர் கெபாசிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது டேட்டா ஸ்டோர் ரிப்போர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டேட்டா ஸ்டோர் ரிப்போர்ட்டா? இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஓகே, சோ இருங்க, நேம் ஸ்டேட்டஸ் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, அப்படியே காமிங்க. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி திங் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்களா? ஓகே ஓகே, நான் வேற இதுல இருந்ததுனால நான் கவனிக்கல. ஓகே, வேற ஓபன் பண்றேன். ஆ, ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்றேன். ஓகே, சோ இதுதான் வந்து இல்ல, நீங்க உங்களுக்கு என்ன வேணும் இப்போ, அந்த செலக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன வேணும் தானே? அப்படி தான வேணும். இல்லமா, இந்த ரிப்போர்ட்ட வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, இது எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. வருஷம் அச்சு, நான் சொல்ற புரியல, நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வருஷம் நான் ஓபன் பண்ண எக்செல்ல சோ திஸ் இஸ் பேசிக்கலி வந்து டேட்டா ஸ்டோர் இன்வென்ட்ரி. என்னென்ன டேட்டா ஸ்டோர்லாம் நம்ம வந்து ஹோஸ்டில் அட்டாச் பண்ணியிருக்கோமோ, இப்போ வந்து இந்த டேட்டா ஸ்டோர் இந்த ஹோஸ்டில் இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்டில் அட்டாச் ஆயிருக்கு, ஓகேங்களா? இதுவே லைக் சான் வந்து சானா இருக்கலாம், அது நாசா இருக்கலாம், விசானா இருக்கலாம். ஸோ என்ன டேட்டா ஸ்டோர் அட்டாச் ஆயிருந்தாலுமே நம்ம இந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அதோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. இப்போ என்னென்னலாம் இதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா ஸ்டோருடைய நேம். இந்த டேட்டா ஸ்டோருடைய நேம்ன்றது ஒன்றுமே பெருசாக இல்லை, நம்ம டேட்டா ஸ்டோருக்கும் என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான். நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது லன் கிரியேட் பண்ணும்போதோ இல்லை வந்து இது இதுவே வந்து ஸ்டாண்ட் அலோன் சர்வராக இருந்தால் நம்ம டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற நேம் தான். இந்த டேட்டா ஸ்டோர் ஒன்றுன்றது வந்து அந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் பேஸ் பண்ணி கூட அந்த நேம் கூட கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நேம்ன்றது ஜஸ்ட் இது வந்து நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்டில் கனெக்ட் ஆயிருக்க அந்த கிளஸ்டருக்கான ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்டோர் வந்து நார்மலாக இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, லைக் டிஸ்க் வார்னிங் அலர்ட்ல இல்லை, ஐ மீன் த்ரெஷ்ஹோல்ட் மீறி இல்லை, எதுவும் இல்லை. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து நார்மலாக இருக்கு. டைப் வந்து விஎம்எக்ஸ் சிக்ஸ். ஸோ தேர் ஆர் அட்வர் வெர்ஷன்ஸ் இருக்கு.
லைக் இது ஒன்றும் இல்லை, விஎம்எஃப்எஸ்ன்றது ஒரு விர்ச்சுவல் மெஷின் ஃபைல் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப் வந்து இப்போ இது இந்த டேட்டா ஸ்டோருக்கு என்ன இருக்கு, இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் விஎம்எஃப்எஸ் 6 இருக்கு. அப்புறம் டேட்டா ஸ்டோர் கிளஸ்டர், இது வந்து பெருசா எந்த கிளஸ்டர்ல இருக்குன்றது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், பட் இது வந்து ஸ்டாண்டலோன் இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்ன்றதுனால அதுல பெருசா எதுவும் இல்லை. கெப்பாசிட்டி, இதுல மொத்தம் எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு இந்த டேட்டா ஸ்டோருக்குன்ற இன்ஃபர்மேஷன் தான் இதுல பாத்துருக்கோம் பாக்குறோம். 13.75 GB தான் மொத்தமாவே இந்த டேட்டா ஸ்டோருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் இந்த கெப்பாசிட்டி ஓவரால் 13.75 GB எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு, என் 12.34 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. அப்போ மிச்சம் 1 point something என்ன ஆயிருக்குன்னா ஆல்ரெடி ஆக்குபை ஆயிருக்கு. ஸோ இதுதான் கெப்பாசிட்டி அண்ட் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்புறம் தின் ப்ரொவிஷனிங், ஒரு ஒரு டேட்டா ஸ்டோருமே எல்லா டேட்டா ஸ்டோருமே சப்போர்ட் பண்ணும் லைக் தின் ப்ரொவிஷனிங். ஸோ இதுல என்ன இருக்கு, சப்போர்ட்டடா இல்லை நாட் சப்போர்ட்டடா, இது சப்போர்ட்டடா. ஸோ இதுதான் இருக்கு. அப்புறம் டிவைஸ் டைப், டிவைஸ்க்கு போங்க. இது டிவைஸ் பார்த்தீங்கன்னா டிவைஸ் யா டிவைஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது என்ன அப்படின்னா ஹெச்பிஏ கார்டு சொல்லுவாங்க. ஒரு ஒரு டேட்டா ஸ்டோருக்கும் இந்த ஹெச்பி கார்டு பேஸ் பண்ணி வந்து லென் கிரியேட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி பிளஸ் இன்னொரு ஐடி இருக்குது, இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்டில் இன்னொரு ஒரு ஐடி இருக்குது, அது நான் காமிக்கிறேன் இஎஸ்எக்ஸ்ஐ போன உடனே. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுடைய நம்பர் சீரியல் நம்பர் தான் இது டிவைஸ், அந்த அந்த டிவைஸுடைய சீரியல் நம்பர் தான் இது, இந்த டேட்டா ஸ்டோருடைய சீரியல் நம்பர் தான் இந்த டிவைஸ்ன்னு போட்டிருக்கிறது. ஓகேங்களா, கொடுத்திருக்காங்க. இது எப்படி பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா, இன்னும் வந்து இந்த டேட்டா ஸ்டோர்ல நம்ம 15.62 GB வந்து ப்ரொவிஷன் கொடுக்கலாம், ப்ரொவிஷன் பண்ணலாம் இந்த ஹோஸ்டுக்கான இந்த இதுக்கான நம்ம கொடுக்கலான்றதா ப்ரொவிஷன். ஓகேங்களா, லாஸ்ட் அப்டேட்டட், இது லாஸ்ட் அப்டேட்டட் ஒன்றும் இல்லை பெருசா, இது வந்து சிங்க் செக் பண்றது. ஓகே டேட்டா ஸ்டோர் கரெக்டா இருக்கா, லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பண்ணிருக்கு 1:46 PM செக் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். ஸோ கம்மிங் டு செகண்ட் ரோ அப்படியே பார்த்தீங்கன்னா, இதுல ஒரே ஒரு இது ஹார்ட் டிரைவ் டைப் வந்துட்டு என்ன சொன்னீங்க, டிரைவ் டைப் வந்துட்டு இதுல வந்துட்டு எஸ்எஸ்டியா ஹார்ட் டிஸ்கான்னு சொல்லி வரும். தென் ப்ரொவிஷன்ல வந்துட்டு என்ன, வாட் இஸ் ப்ரொவிஷன் அப்படின்னா, இது டெஸ்ட் என்விரான்மென்ட்னால கொஞ்சம் கிளம்சியா இருக்குது. ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட் டேட்டா கம்ப்யூட் ப்ராப்பரா இருக்கும், இதுல கொஞ்சம் கிளம்சியா இருக்குது, சரியான ரிப்போர்ட் இது இல்ல, அதனால எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. டிவைஸ்ல வந்து தப்பா இருக்குது இது, இல்ல ஆக்சுவலி ப்ரொவிஷன் மீனிங் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எவ்வளவு நம்ம வந்து அலோகேட் பண்ணிருக்கோம், அந்த விஎம்க்கு நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் ப்ரொவிஷன்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தின் ப்ரொவிஷனுக்கு வந்துட்டு நான் இப்ப நான் ஷேர் பண்றேன் ஒரு சாங், இப்ப என்கிட்ட 4 VM இருக்குது சரியா, 4 VM வச்சுக்கிறேன் நான். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு விஎம்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஎம்க்கு வந்து நான் எவ்வளவு ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னா 100 GB கெப்பாசிட்டி கொடுக்குறேன், 1 TB கொடுக்குறேன், 1 TB கொடுக்குறேன், 1 TB கொடுக்குறேன். செகண்ட் விஎம்க்கு 5 GB கொடுக்குறேன்,
ஓகே, இது வேணா இந்த வீடியோ இதில் ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்ம டேட்டா ஸ்டோருக்கு தனியாக ரிப்போர்ட் எடுக்கலாம். இதுக்கு அடுத்த செஷனில் வந்துட்டு டேட்டா ஸ்டோர் தனியாக, இப்போ வந்து ESXi ரிப்போர்ட் எடுத்துட்டோம், டேட்டா ஸ்டோர் மட்டும் தனியாக ரிப்போர்ட் எடுக்கலாம். அது நான் தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். அர்ச்சனா எவ்வளோ நேரம் ஃப்ரீ?